ஹலோ மக்களே, நம்ம தமிழ்நாடு அரசோட மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கிட்டேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13ஆம் தேதி முந்தானத்தி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜூன் மாதத்துக்குள்ளே டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஒரு 10,000 வேகன்சி நிரப்ப போகிறதாகவும், அடுத்து என்னென்ன அரசு பணிகள் நிரப்ப போகிறாங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளோ நிரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் லிஸ்ட் இந்த ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. இது வந்து அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதுக்காக இந்த ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் இந்த அரசு வேலைவாய்ப்பு தொடர்பாகவும் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க 18ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10ஆம் தேதியே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். டெலகிராம் குரூப் மூலமாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸ், அது மட்டும் இல்லாமல் வீடியோ கிளாஸஸ், அது இல்லாமல் டெஸ்ட் சீரீஸ், ஒரு 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்டுக்குமான 27 தேர்வுகள், அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்க்கான பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் தேவையான ஃபுல் கைடன்ஸ் அந்த குரூப் மூலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த 8903022290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களோட நம்பரையும் ஜாயின் பண்ணி விடுவாங்க. ஆஃபர் ப்ரைஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903022290 அப்படின்ற நம்பரில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னா, கடந்த 2.5 வருஷமாக அந்த அரசு ஊழியர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக அதை மட்டும் பார்ப்போம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அரசு ஊழியர்களின் பணி சுமையை குறைத்திடவும் பல்வேறு அரசு தேர்வாணைய முகமைகள் மூலமாக கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் 27,858 பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதிதாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 32,709 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆக மொத்தம் கழக அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் 60,567 பேர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மெயினாக இப்போ தான் நோட் பண்ணுவோம், இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் மேலும் 10,000 பேர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 10,000 வேகன்சின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இந்த வருஷ ஆனுவல் பிளானரை பேஸ் பண்ணி சொன்ன மாதிரி தெரியல. இந்த வருஷ ஆனுவல் பிளானரில் 10,000 வேகன்சி கிட்ட கொடுக்கல, பட் அந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வேகன்சி இருக்க தான் செய்யும். ஆனால் அதை எல்லாத்தையுமே ஜூன் மாதத்துக்குள்ளே நிரப்ப போகிறதுல, இது வந்து ப்ரீவியஸாக அந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷனை மென்ஷன் பண்ணி போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்த குரூப் 2 பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அதிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6,000 வேகன்சி நிரப்ப போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. இன்டர்வியூ முடிஞ்சவொன்னே நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் பண்ணாங்கனாக்கா ஜூன் மாதத்துக்கிட்ட அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. குரூப் 2 போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி இருந்தீங்கனாக்கா ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த 2.5 ஆண்டுகளில் மேலும் குறைந்தபட்சம் 50,000 பேர்கள் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு அரசு பணி நியமனம் பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய அரசு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதில் எவ்வித தடங்களும் இல்லை என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த விவரத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்தில் ஒரு 50,000 மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போவுமே நிறைய வேகன்சி இருக்குது, ஆனால் இதில் நிதி பற்றாக்குறையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேரிடர் எல்லாத்தையுமே இதில் கணக்கு காட்டி தான் அந்த மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமும் இருக்குது, குரூப் 1 எக்ஸாமும் இருக்குது, ஃபாரஸ்டர் எக்ஸாமும் இருக்குது. பட் வேகன்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் வரப்போ அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நீங்களும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க, அடுத்தடுத்து கண்டினியூஸாக எக்ஸாம் இருக்குது. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஏஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் பேட்சுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. 18ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான ஒரு 27 தேர்வுகள், எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி ஒரு 27 டெஸ்ட் சீரீஸ், அந்த டெஸ்ட் சீரீஸில் வர மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தேவையான ஸ்டடி மெட்டீரியல் 1-லைனர் PDF-ஆகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொது தமிழ், நியூ அண்ட் ஓல்டு புக்கு, கணிதம், உளவியல், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நேவல்கள் அப்படின்னு சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான PDF-மே கொடுத்துருவோம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் ஒரு 27 டாபிக் உண்டு. எல்லா டாப்பிக்குமே தேவையான A to Z வீடியோ கிளாஸஸ் ரெக்கார்டட் வீடியோஸாகவே டெலகிராம் குரூப் மூலமாக கொடுத்துருவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேங்க், அது மட்டும் இல்லாமல் கடைசி 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் மார்ச் 2023
மார்ச் 2024 வரைக்கும் தேவையான கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே PDF-ஆகவே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுத்துருவோம். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலுக்காகலாம் எங்கேயுமே தேட தேவையில்லை, அந்த மெட்டீரியல் மட்டுமே படித்தாலே போதும். வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமில் 185 questions மேலே சாலிடாக ஆன்சர் பண்ண முடியும். டெஸ்ட் பேட்ச் வந்து 26ஆம் தேதியிலேருந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே அந்த குரூப்பில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. கிளாஸ் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆஃபராக 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ஆஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903-022-90 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903-716-083 அப்படின்ற கூகுள் பே ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களோட டெலகிராம் நம்பரையும் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயிலாக ஆல்ரெடி வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த PDF-லேயே இருக்கும். இந்த PDF லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட்டு ஷெட்யூல் எல்லாத்தையுமே இந்த PDF-ல எடுத்து பார்த்துக்கோங்க. என்னென்ன தேதியில் என்னென்ன எக்ஸாம் என்னென்ன சப்ஜெக்ட் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் பேப்பர் அது இல்லாமல் ஒரு மேக்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லி கலந்து தான் எல்லா டெஸ்ட்டுமே வச்சுருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 டெஸ்ட் உண்டு. அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருப்புதல் தேர்வுகளும் உண்டு. குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லா ரிவிஷன் டெஸ்ட்டும் முடிக்கிற மாதிரி இந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக டேபிள் போட்டு கொடுத்துருப்போம். இந்த PDF-ல எடுத்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த PDF-ல கடைசியாக அந்த குரூப் 4 நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும், தமிழ் எப்படி இருக்கும், ஜென்டர் ஸ்டடீஸ் எப்படி இருக்கும், குரூப் 4 சிலபஸ் என்ன, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் ப்ளூ பிரிண்ட் அதாவது என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க, ஓல்டு புக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் எடுக்கிறாங்க, எவ்வளோ கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புக் ப்ரூஃபு, அது இல்லாமல் யூனிட் 8 யூனிட் 9 அது இல்லாமல் எங்கே படிக்கணுன்ற வேர் 2 ஸ்டடி PDF, மேக்ஸோட வேர் 2 ஸ்டடி PDF, சயின்ஸுக்கு பாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த வேர் 2 ஸ்டடி PDF அண்ட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருப்போம். அது இல்லாமல் குரூப் 4 கட் ஆஃப்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அக்யூரேட்டாக அந்த ஃபைனல் ரிசல்ட்டு வச்சு கொடுத்துருப்போம். எல்லாத்தையுமே இந்த PDF-ல லிங்காக கொடுத்துருக்காங்க. அந்த கிளிக்கேன்றதை ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையுமே வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இந்த PDF-ல இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த 8903-022-90 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸ் பேட்ச் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.